ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேறு லெவலான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். 1 kg மட்டன் பிரியாணி எப்படி வீட்லேயே சூப்பராக செஞ்சு அசத்தலாம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டலில் அடிக்கடிக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்றவங்க கூட ஒரு டைம் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க, அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 kg மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1 kg பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க ஒரு 10 minutes. 1 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான 5 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் நல்லா மெலிசு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 medium size தக்காளி அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, தயிர் தேவையான அளவுக்கு, 100 ml நெய் எடுத்துக்கோங்க. 1/3 lemon எடுத்துக்கோங்க. சமைக்க தேவையான எண்ணெய் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம சமைக்கிறப்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம். கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, உங்ககிட்ட இருந்த அன்னாச்சி பூ அந்த மாதிரி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி பொடி பொடியாக வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா வதங்கின்னு இருக்கிறப்பயே 100 ml நெய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தனி மிளகாய்த்தூள் 1/3 spoon போட்டுடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1/3 tablespoon இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாசனைலாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு அதில் போட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. பொருள் எல்லாமே நல்லா வதங்கி அந்த எண்ணெய் தான் நல்லா மேலே மிதங்குறப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் 1/4 liter தயிர் வந்து நல்லா அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடியை அரைஞ்சி வச்சிருக்க தக்காளியும் பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாயும் அது கூட போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. போட்டிருக்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இருக்கணும். நல்லா வதங்கி நல்லா ஒரு கிரேவியாட்டம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை 1 kg மட்டனை அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. மட்டன் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது 1/2 liter தண்ணி வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 20 minutes மேலேயாவது நல்லா வேகணும். மட்டன் நல்லா வந்து சாஃப்டாக வெந்தாதான் பிரியாணி நல்லா இருக்கும். மட்டன் நல்லா வேகிறதுக்கு அட்லீஸ்ட் 1-20 minutes ஆதம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாசுமதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை தண்ணி நல்லா உள வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அந்த பாசுமதி ரைஸ் ஃபுல்லாகவே அதில் போட்டு ஒரு 10-15 minutes நல்லா விட்டுடுங்க. நல்லா ஒரு 1/2 அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அந்த பாசுமதி ரைஸ் எடுத்து வடித்து விட்டுடுங்க. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 20 minutes அப்புறமா அந்த மட்டன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 10 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் போடுறப்ப கரெக்டாகிடும். எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்றப்ப நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரைஸை நல்லா அந்த கிரேவி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கிண்டி விட்டுடாதீங்க, ஏன்னா ரைஸ்லாம் உடஞ்சிடும். ஸோ பொறுமையாக நல்லா கலரி விட்டுடுங்க. சாதம் இன்னும் நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து 1/2 liter வந்து அது மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. லெமன் எடுத்துக்கோங்க. அதை சாரை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேனியில் நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சி சாதம்லாம் மேலே ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தம் வச்சிடணும் 1-20 minutes. அது
20 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேஸ்லாம் நல்லா ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பாஸ்மதி ரைஸ்லாம் நல்லா வெந்து தனித்தனியாக நல்லா பல பலன்னு அந்த மட்டன்லாம் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை, ரைத்தா, சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.